ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நான் குமார் திவ்யா எழுதி பார்க்க போகிறேன். இந்த ரியல் சூப்பர் ஹியூமன்ஸ் இந்த வேர்ல்ட், அதாவது இந்த உலகத்தில் பிறந்த அபூர்வ சக்தி கொண்ட மனிதர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கும் சாதா ஹியூமன்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னென்னா, இவங்களுக்கும் ஒரு சில பவர்ஸ் இருக்கும், சக்திகள் இருக்கும், அதை வச்சு இவங்க சூப்பர் ஹியூமன்ஸ் சொல்லப்படுது. நம்மளாம் படத்தில் தான் பார்த்துருப்போம், ஹீரோஸ் எல்லாம் நிறைய பவர்லாம் வச்சு நிறைய வித்தெல்லாம் காட்டுவாங்க. ஆனால் அந்த வீடியோவில் வந்து ரியல் சூப்பர் பவர் கொண்ட சூப்பர் ஹியூமன்ஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உண்மையாக வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சூப்பர் ஹியூமன், வேறு லெவல் சக்தி கொண்ட மனிதனே சொல்லலாம், த எலக்ட்ரிக் மேன். இவர் வந்து நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர் தான். இவரோட பேர் வந்து ராஜ்முகன் நாயர். இவர் பார்க்கத்தான் ஒன்றும் தெரியாத புள்ளமே இருப்பார். ஆனால் இவர் பண்ணுற செயலாம் பார்த்தோம்னா நீங்களே பயந்துருங்க. அதாவது இவர் உடம்புல வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணால் இவருக்கு ஷாக் அடிக்காக தான், கரண்ட்டு பாஸ் ஆகாமல் அவனுக்கு கரண்ட்டு பாஸ் ஆகுதுன்னா என்னங்கூட தேதான். ஸோ அந்தளவுக்கு சூப்பர் பவர் கொண்டவர் தான் இவர். ஸோ இதன் மூலிமா இவர் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணி இவர் லைட்டை எரி வச்சிருக்காங்க. பார்த்துங்க, ஒரு சின்ன குண்டு பல்பே இவர் எரி வச்சிருக்காரு. இவர் நாக்குரிய கரண்ட்டை பாஸ் பண்ணி வேறு லெவல்லே சொல்லலாம். நம்மலாம் நம்ம வீட்டில் இருக்க சின்ன பல்பே கழட்டி மாட்டோம்னா சுவிட்ச் ஆன் ஆயிருக்கா ஆஃப் ஆயிருக்கான்னு ஆயிரம் தடவை பார்த்துட்டு தான் போடுவோம். ஆனால் இவர் என்னென்னா, இவர் உடம்புலேயே கரண்ட்டை பாஸ் பண்ணி ஒரு பல்ப் ஏறி வச்சுருந்தா ஒரு பெரிய சாதனை பண்ணுறாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் கிட்டத்தட்ட 500 வாட் எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் ஒரு ஆள் தாக்குப்பிடிக்க முடியுமா. நம்ம ஓம் சப்ளையே 220 வாட் தான். ஆனால் இவர் 500 வாட் வரைக்கும் தாக்குப்பிடிப்பார்னா பெரிய விஷயந்தான். இதை இவரை பார்க்கும்போது இந்த டைலாக் தான் நாம் வருது, என்னை தொட்ட கரண்ட்டுக்கே ஷாக் அடிக்கும் அந்த டைலாக் தான் இருக்குது நாம் வருது. ஸோ அந்த டைலாக் நீங்களே பாருங்களேன். நம்ம செகண்டாக பார்க்கக்கூடிய சூப்பர் ஹியூமனோட பேர் என்னன்னா, த டார்ச்சர் கிங். இவரோட பேர் அர்த்தம் வந்து இந்த வீடியோட எண்ணில் உங்களுக்கு தெரியும். என்னடா முருகனுக்கு அலை குத்திக்கலாம் பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க, இவரோட பவரே தாங்க. இவருக்கு வந்து வழினா என்னன்னே தெரியாதாங்க. ஆமாங்க, இவருக்கு வந்து சுத்தமாக இவர் உடம்புல என்ன தான் நீங்கள் வந்து எங்கே தான் நீங்கள் அடித்தாலும், அவர் வந்து என்ன தான் நீங்கள் கத்தி வச்சு குத்துனாலும் இவருக்கு வந்து வலிக்கே வலிக்காதான். அதான் இவரோட பவர்னே சொல்கிறாங்க. ஸோ அதனால் இவர் பெரிய சர்க்கஸ் கம்பெனியை வச்சு நடத்துகிறேன்னே சொல்லலாம். நிறைய மக்களை வந்து பார்ப்பாங்க ஆர்வத்தோடு. ஏன்னா வந்து இவர் சாதாரண மனிதமாரி இல்லாமல் இவர் உடம்பை இவரே வருத்திக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேஜிக் தான் இல்லாமல் ரியலாக பண்ணுறாரு. இதுதான் இவரோட பவர்னே சொல்லலாம். இவர் இது மட்டும் பண்ணுறதோடு இல்லாமல் யோகாலெலாம் பண்ணுவாங்க பார்த்தியா, நிறைய சின்ன சின்ன முள்ளெலாம் வச்ச பெட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அது மேலே நீ அவர் வந்து படுத்து மேலெலாம் நிற்க சொல்லுவாராம். ஸோ அதுமாரி நிறைய சாகசம் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தீலாம் மிதிப்பாராம். ஏன்னா இவருக்கு சுத்தமாக வலிக்காதுல, அதனால தான் அவர் நிறைய பவர் வச்சுருக்காரு. இவர் இதனாலேயே நிறைய கம்பியில் வச்சு இவர் மூஞ்சிலாம் கீறிப்பாராம், குத்திப்பாராம். அதனால இவரே இவரை வத்திக்கதா இவர் பேர் வந்து டார்ச்சர் கிங்னு பேர் வச்சுட்டாங்க. உண்மையாக வேறு லெவலில். நம்ம தேட பார்க்கக்கூடிய சூப்பர்ஹியூமன் யாருன்னா, த இந்தியன் ஸ்பைடர்மேன். ஆமாங்க, நம்மளாம் ஸ்பைடர்மேனை படத்தில் தான் பார்த்துருப்போம். நிறைய வில்லு விட்டு அம்பு விட்டு நிறைய சாகசெலாம் காட்டுவார். ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்பைடர்மேன் தான் பார்க்க போகிறோம், அதுவும் இந்தியன் ஸ்பைடர்மேன். இவர் வந்து கோட்டையெல்லாம் இருக்க எவ்வளோ பெரிய சுவராக இருந்தாலும் அசால்ட்டாக அவர் வந்து செங்குத்தாக இருக்கிற சுவரில் கூட அசால்ட்டாக அவர் வந்து கீழே இறங்குறாருங்க. அதான் இவரோட பெரிய திறமையாக இருக்குது. ஸ்பைடர்மேன் மாரி அச்சஸில் அவர் போகிறாரு, சிறந்த மாரி ஈஸியாக தவறாரு. இதை பார்க்கும்போது உங்களுக்கே பயமாக இருக்கும். அந்த லெவலுக்கு இவர் எந்த சேஃப்டி மெஷர்மெண்ட் எதுவுமே இல்லாமல் இவர் தானாகவே போகிறாரு. உண்மையாக ஒரு திறமை வேறு லெவல்லே சொல்லலாம். ஸோ அதனால தான் இவர் ஒரு சூப்பர் ஹியூமன், பெரிய ஒரு ஆளாக இருக்கார். அதுவும் இல்லாமல் இந்தியன் ஸ்பைடர்மேனாக வேறு லெவலில் இருக்கார். நம்ம ஃபோர்த்தாக பார்க்கக்கூடிய சூப்பர் ஹியூமன் யாருன்னா, அந்த எலாஸ்டிக் ஸ்டொமக் கொண்டவர். அதான் இவரோட பவர். ஆமாங்க, இவரோட ஸ்டொமக் வந்து, அதாவது இவரோட குடல் வந்து ரொம்ப நீளமாக எலாஸ்டிக்காக இருக்குமா. அதனால் இவர் எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் இவருக்கு எந்த பிரச்சனையுமே ஆகாதான், ஈஸியாக டைஜஸ்ட் பண்ணுறோமா இவரோட குடல் வந்து அவ்வளோ எலாஸ்டிக்காக இருக்குமா. ஸோ அதனால் இவர் பெரிய ஃபுட் காம்படிட்டராக இருக்கார். இவரோட ஹாபியே, இவரோட பேஷன் என்னென்னா ஃபுட் காம்படிட்டர். நம்மளுக்கு என்ன தான் ஆனாலும் நம்மளுக்கு சோறு தான் முக்கியன்ற மாரி இவர் வந்து சாப்பிட்டு நிறைய சாதனை பண்ணுறாரு. உண்மையாக இவர் வந்து வேறு லெவல்னே சொல்லலாம். ஸோ இவர் வந்து இந்த எலாஸ்டிக் ஸ்டொமக் கொண்ட சூப்பர் பவர் கொண்டவர். நம்ம லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பார்க்கக்கூடிய சூப்பர் ஹியூமன் யாருன்னா, நெவர் ஸ்டாப் ரன்னிங் மேன். இவர் வந்து இந்த ஓடுறதை நிறுத்தவே மாட்டாருங்க. ஆமாங்க, இவர் ஒரு தடவை ஓட ஆரம்பிச்சிட்டாருன்னா இவர் நிறுத்தவே மாட்டார், இவர் யாராலும் தடுக்க முடியாது. நெவர் எவர் கிவ் அப் மாரி இவர் ஓடினே இருப்பார். ஆமாங்க, இவர் எப்படி இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ ஓடினே இருக்காருனா, இவருக்கு வந்து பெட்டர் ஸ்டாமினா கிடைக்குமோ அதான் இவரோட பவரா. இவரோட பவரே ஸ்டாமினா வந்து அதிகமாக கிடைக்குமா. ஸோ அதனால் இவர் ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட 350 மைல் வந்து எதுவுமே தண்ணி குடிக்காமல் தூங்காமல் கூட, நிறைய தண்ணி குடிக்காமல் தூங்காமல் இவ்வளோ பெரிய சாதனை பண்ணிருக்காரு. அதாவது இவரோட மேஜர் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. 350 மைல் போயிருக்காருன்னா நீங்களே பார்த்துக்கங்க. நம்மளாம் பைக்கில் போனால் கூட தண்ணி எடுத்து தான் போவோம், சைக்கிளில் போனால் பைக்கில் போனால் கூட. ஆனால் இவர் என்னென்னா ஓடியே தண்ணி எடுக்காமல் தூங்காமல் ஓட்டுருக்காரு 350 மைல். ஸோ இவர் உண்மையாக வேறு லெவலே சொல்லலாம். ஸோ அதனால் ஒன் ஆஃப் த ஃபிஃப்டஸ்ட் ஹியூமன் இந்த வேர்ல்டுன்ற இது ஆளோட இவரும் இருக்கார். உண்மையாக ஒரு வேறு லெவல்லே சொல்லலாம்.
இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு பிடிச்ச நிறைய சூப்பர் ஹியூமன்ஸை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்த இந்த 5 சூப்பர் ஹியூமன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹியூமன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அல்டி தென், பை பாய், சி யூ, டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹேவ் அ நைஸ் டே, பை பாய்.